வணக்கம் உங்கள் விருப்பத்துக்குரிய ஜீவா சினிமா இதில் உங்கள் திரை ஆர்வலர் இசை பாடகர் ஆலங்குடி வெள்ளச்சாமி வணக்கம் வணக்கம் பாலச்சந்தர் இளையராஜா காம்பினேஷன் இருக்குல்ல பாலச்சந்தர் இளையராஜாவை ரொம்ப குறைவாக பயன்படுத்துனாங்க மியூசிக்கல் சப்ஜெக்ட் வரும்போது மட்டும்தான் தான் பயன்படுத்துவார் சிந்து பைரவி அதாவது இளையராஜா பீரியடு வந்ததுக்கு அப்புறமும் எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்களை தான் அவர் அதிகம் பயன்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு ஒரு டாக் இருக்குது அது உண்மையாக ஆனால் பட்டியல் படி பார்த்தா இளையராஜா பாலச்சந்தர் காம்பினேஷனும் குறைவாக தான் இருக்கு ஆமா உண்மைதான் அதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தருக்கான கம்ஃபோர்ட் ஜோன் சொல்கிறோம் இல்லையா அது புன்னைய மன்னன் சிந்து பைரவி வரும்போது மட்டும் இளையராஜாவோட கம்ஃபர்ட் ஜோன் வந்துருமா பாலச்சந்தருக்கு இல்லை அது இன்னொன்று ரெண்டு விஷயம் இருக்கு இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான் ரொம்ப தெரியாமல் அப்பாவியா கேட்கறேங்க இல்லை இல்லை கரெக்டா கரெக்டா அது என்னன்னா இப்போ அவரு வந்துட்டு அவன் தொடர்ச்சியாக வந்து எம்எஸ்சி கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல படங்கள் நீங்கள் அக்னிசாட்சி உள்பட எம்எஸ்சி தான் பண்ணுறாரு அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் உள்பட எம்எஸ்சி தான் பண்ணுறாரு நிறைய படங்கள் எம்எஸ்சி தான் அதான் சொல்கிறேன் இளையராஜா பீக்கில் இருந்த காலகட்டம் எண்பதுகளில் அப்பயும் அவர் எம்எஸ்சியை தான் தேர்றாரு இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு ஆரம்ப காலத்துல அவர் வந்து எம்எஸ்சியை பயன்படுத்தலை அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் வி குமார் வி குமாரை வச்சு தான் வச்சு தான் பண்ணுறாரு அப்புறம் வி குமாருக்கும் அவருக்குமான ஒரு சில விஷயங்கள்ல அதுக்கு பிறகு எம்எஸ்சி கிட்ட வர்றாரு எம்எஸ்சியோட கிட்டத்தட்ட எண்பத்தி கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கு பிறகு தான் வந்து ராஜா சார் கூட வர்றாரு அது ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி புன்னகை மன்னனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இதுவாக இருக்கட்டும் புன்னகை மண் புன்னகை மன்னன் சிந்து பைரவி அப்புறம் அது மியூசிக் சப்ஜெக்டாக இருக்கும் உன்னால் முடியும் தம்பி இளையராஜா தானே உன்னால் முடியும் தம்பி ஆமாம் உன்னால் முடியும் தம்பி அதான் பாரு அது எல்லாமே மியூசிக்கல் சப்ஜெக்டாக இருக்கும் புது புது அர்த்தங்கள் இளையராஜா பாலச்சந்தர் சேர்ந்தால் அது இயல்பான பாலச்சந்தர் படமாக இருக்காது அதில் இளையராஜா தேவைப்படுகின்ற இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் கதையாக இருக்கும் நான் எனக்கு என்னுடைய என்ன சொல்றது நான் பெரிய உங்களுக்கு இசை இதுல இது கிடையாது நான் கவனிச்ச வரையும் இல்ல அப்படி சொல்லிட முடியாது எம்எஸ்வி வந்து மியூசிக்கல் சப்ஜெக்ட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டம் கிடையாது எம்எஸ்வி மியூசிக்கல் சப்ஜெக்ட்ல ரொம்ப பிரமாதமா பண்ணுவார் நீங்க அப்படியெல்லாம் நீங்க எம்எஸ்வி இது பண்ணி சொல்ல இளையராஜா எராவில் அவர் இளையராஜாவே கொஞ்சம் தவிர்த்தாரோ அப்படிங்கிற இல்லை அந்த நீங்கள் அந்த காலகட்டம் ராஜாவுடைய முழுமையான காலகட்டம் இருக்குல்ல அந்த காலகட்டத்துனால ஒண்ணும் அந்த ராஜாவை பயன்படுத்தும் போது எல்லாருக்குமே நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஒன்னு இருக்கு தேவைப்படுது இல்லையா அது இன்னொன்னு மியூசிக்கல் சப்ஜெக்ட்ங்குறதை தாண்டி பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு அப்படி யோசிச்சிருக்கலாம் இப்படி பல விஷயங்களை அவங்க புது புது அர்த்தங்கள் இந்த மாதிரி படங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி யோசிச்சிருக்கலாம் மத்தபடி எம்எஸ்வி எஸ்வி நிறையா நீங்க எம்எஸ்வி கர்ணன்லாம் நீங்க சான்ஸே கிடையாது எம்எஸ் சி எண்பத்தி அஞ்சு வரையும் இருந்தாருல ஃபீல் மெல்ல திறந்த கதவியமா எம்ப தெரியாது அது மெல்ல திறந்தது கதவியம் பாட்டு கூட அவர்தான் பிரபுவோட என்னன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் செந்தமிழ் பாட்டோ இல்ல நீங்க மெல்ல திறந்தது கதவோ மெல்ல திறந்தது கதவு வந்து எம்எஸ்சிக்காக ராஜா சார் பண்ணார் எம்எஸ்சி படம் பண்ணிட்டு நட்டத்துல இருக்காரு நட்டத்துல இருக்கும்போது பாட்டு வரும்போது இல்ல இல்ல நீங்க மெல்ல திறந்தது மெல்ல திறந்தது கதவு நேரத்தில் எம்எஸ்சி படம் சொந்த படம் பண்ணிட்டு நட்டத்துல ஏற்கனவே சொந்த பண்ண சொந்த படம் பண்ணி நட்டப்பட்டவர் எம்எஸ்சி நட்டத்துல இருக்கிறப்ப இது வந்து ராஜா சாருக்கு தெரியுது தெரிஞ்சா அவர் தான் சொல்றாரு அண்ணனுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு படம் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு அண்ணன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லைப்பா நான் விட்டு போடுறேன் நீ வந்துட்டு இது பிஜே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னி ராஜா சார் வெறும் ஒத்த பைசா வாங்கிக்காம வந்து எம்எஸ்சிக்காக பண்ண படம் வந்து வெள்ளத்திறத்து கதை ஓ ஆமாம் பாட்டம் செம்ம ஆமாம் மாட்டுக்காண்டியே ஒன்றை படம் ஆமாம் அது நீங்கள் வந்து அவ்வளவு அழகான பாடல்கள் நீங்கள் ரெண்டு பேர் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லெஜெண்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அது எப்படி ஒரு பாட்டை ரெண்டு பேர் சேர்ந்து மிஸ்ஸிக் பண்ணாங்களா நீங்கள் மெட்டு இருக்கு இல்லையா நீங்கள் உருசனம் தன நனா தன நனா மெட்டை வந்து எம்எஸ்சி போட்டு முடிச்சிடுவாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இருக்குல்ல அது ராஜா சார் பண்ணது அப்படி பண்ணிக்குவாங்க நான் மெட்டு போடுறேன்

தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை வெடித்த பூமி பானம் பார்க்கையில் நீங்கள் எம்எஸ்வி குரலில் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அது எம்எஸ்வின்னா அது ஒரு இடம் அந்த இடத்த போனால் அந்த அந்த கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மட்டை கண்டுபிடிச்சிடலாம் அது எம்எஸ்வியுடைய மெட்டு இது ராஜாவுடைய மெட்டு கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் இப்போ இது கோமாதா நீ இந்த ஊரை காக்குற அதெல்லாம் இளையராஜா டச்சா எம்எஸ்வி தான் அவர் ரெண்டு படத்துலேயுமே என்ன பிரிச்சுக்கிட்டதான் நீ வந்து மெட்ட பண்ணிக்க நீ அண்ணன் அண்ணன் மெட்ட பண்ணிக்கட்டும் நான் பிஜி ஒரு பார்த்துக்கிறேன் ஓகே ஓகே ஆமாம் அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வா வாவண்ணிலாக இருக்கே அது பிறந்ததே வேற கதை என்ன அப்படின்னா அது பல பல இடங்களில் ராஜா சாரை சொல்லியிருக்காரு அதாவது அண்ணா இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணு அப்படின்னு கேட்குறாரு சிஆர் சுப்பிரமணியன் பாட்டு எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்ண்ணே அந்த பாட்டு வேணும்னே என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறாரு வான் மேதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே வண்ணம் வீசும் நிலாவிலே வாதிலே வாதில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆனால் இந்த பாட்டு இது தேவதாஸ் படம்னே சிஆர் சுப்பிரமணியன் மியூசியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னே பாட்டுனே இந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்லார் எப்பா அது நான் போட்டதுதான்ப்பா அப்படிங்கிறார்

போன பிறகு ஹார்மோனியத்தை எடுத்து இவர் ஒரு மெட்டு வாசிச்சிட்ருக்கார் யார் எம்எஸ்வி இவர் உதவி அதுதான் உதவி இல்லை 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 அது இல்லை அப்போ திரும்ப வரும்போது ஒரு முறை கேட்குறாங்க நீங்கள் அப்போ ஒரு பந்து மெட்டை கேட்டார் ஏ மெட்டை நல்லா இருக்கடா அப்படிங்கிறாரு இல்லைண்ணா அது ஏதோ சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறார் எம்எஸ்வி இல்லை இல்லை நான் மெட்டை நல்லா இருக்குண்ணா இந்த மெட்டு ஓகே ஆகடா அப்படின்ட்டு இன்னைக்கு இன்னைக்கியாக இருந்தால் வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அவர் சொல்லிட்டு நம்ம உதவியாளர்னு சொல்லிட்டு அந்த மெட்டை பயன்படுத்துறாரு பின்னாடி வளர்த்து விடுறாரு எம்எஸ்வியை அதே சிஆர் சுப்ரமணியன் இவரை வளர்த்து விட்டுட்டு சிஆர் சுப்ரமணம் திடீர்னு அட்டாக்ல இறங்குறாரு இறந்த பிறகு அந்த படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறாரு எம்எஸ்வி கூடவே டி கிராமமூர்த்தி ரெண்டு பேர் வந்து அப்போ அந்த என்னுடைய பாட்டு அந்த பாட்டு அப்படின்னு சொன்னவொன்னே அண்ணா நல்லவர் இல்லைண்ணா அதே மாதிரி பண்ணுங்கண்ணே அப்படின்னோன்னே அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது அது மாதிரி ஆமாம்மா உன்னை தானே வானம் தேடுதே அப்படி பண்ணிக்கலாம் நீங்க ஆலாபனை பண்றப்போ ஒரு சின்ன சேஞ்சு தான் அது வேற இடத்துக்கு போய் நிற்கும் பாட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன் இளையராஜா பீக்ல இருக்கும்போது தேடி தேடி எம்எஸ்வியை பயன்படுத்தினார் அடுத்து ஏ ரகுமான் வந்த உடனே இளையராஜா அவர்கிட்ட ஏ ரகுமான மட்டுமே பாலச்சந்திர பயன்படுத்துறாங்கல்ல அதனால தான் இளையராஜாவை அவர் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க அவங்களுக்குள்ள சின்ன சிக்கல் வந்துச்சு தான் அது கண்டிப்பா வந்துச்சு அவங்களுக்குள்ள ராஜா சாரு அது இது இருக்கும் இல்லையா பாலச்சந்தர் எப்படின்னா அந்த ஆளு நீங்க எப்பவுமே வைரமுத்து இளையராஜாவுக்குள்ள அந்த ஆளுமை சிக்கல் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வர்றது பாலச்சந்தர் என்ன அப்படின்னா எம்ஜிஆருக்கிட்டே நான் என்னால் படம் பண்ண முடியாதுன்ட்டு வந்து கிட்டயே முதல்ல கதை வசனம் எழுதுறாரு எம்ஜிஆருக்கு இவருடைய வசனம் பிடிக்கல இவர் குடும்ப ஒரு மாதிரி ஆமா இவர் இல்ல அது மட்டும் இல்ல இவர் நிறைய வந்து வழக்கு சொற்களை நிறைய பயன்படுத்தி எடுப்பாரு நிறைய இங்கிலீஷ் கலப்பாரு பாலச்சந்தர் அவர் வந்து எப்படின்னா நல்ல தமிழ் சொல்ல வேணும்னு நினைப்பாரு எம்ஜிஆர் அப்ப என்னன்னா இவர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு தெய்வத்தாய் 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 நினைக்கிறேன் அப்ப எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு எழுதி கொடுத்துட்டு வந்தா அதுக்கு பிறகு அவருக்கான எப்பவுமே ஒரு டீம் இருப்பாங்க ஆரம் வீரப்பன்லேருந்து வித்வான் லட்சுமணன்ல இருந்து எல்லாரையும் வச்சு மொத்த வசனத்தை மாத்திட்டார் மாத்திட்டு எனக்கு அது ஒத்து அப்படிங்கிறாரு அதனால இவர் வந்து அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு வேலை பார்க்கவே இல்லை அப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து யதார்த்த சினிமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்களை ஒருத்தர் பாலச்சந்திரன் நான் வந்துட்டு என் இடத்துல நான் கிங்கு அப்படி நினைக்கிற பாலச்சந்திரர் இவரு என்னுடைய இடத்துல நான் கிங்கு அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள வருது அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இ வந்து கடைசி வரைக்கும் சேரவே இல்லை

அதே காலகட்டத்துலாமலே பாச்சா தேவா அதுக்கு அடுத்து வந்தது பாட்சா வந்து பாலச்சந்திர பீரியட்ல வராதுல்ல பாலச்சந்திர இதுலயே மரகதம் ஒரே தொண்ணூத்தி ரெண்டோ தொண்ணூத்தி மூணு தொடக்கம் தான் அது நீங்க அதுக்கு அடுத்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வானமே எல்லை வந்து மரகதமணியை தான் பயன்படுத்துறாரு

அந்த சின்ன கான்ட்ரவர்சி ஊதி பெருசாகும் போது இந்த கலைஞர்களுக்குள்ள ஒரு ரசிக்கல் இருக்குல்ல நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு என்ன நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து அவங்களுக்கான அந்த இடம் ஆமா நான் கருவள்ளி இப்போ பேட்டி கூட பார்த்தேன் நான் பழசு அது நான் இப்படி சொல்லும் போது நினைவு திடீர்னு எனக்கு அப்போ நீங்கள் அது இது அது அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் என்னை நான் தக்க தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கறது எந்த கலைஞரும் வந்துட்டு சுயமான கலைஞர் தன்னை விட்டு கொடுக்க மாட்டான் அதுலேருந்து வர்ற விஷயம் தான் இது அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே சந்திக்கலை சந்திக்கலைன்னா வந்து அவங்க ஒரு படங்களுக்கு ரெண்டு பேருமே சேர்த்து பண்ணலை எப்படி வந்து ராஜா சாரு வைரமுத்து சாருடைய அந்த பிரிவு இருக்கோ அதே மாதிரி தான் பாலச்சந்தர் இவருடைய பிரிவு ஆனால் இது ஏன் பெருசாக பேசப்படலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் படங்கள் தானே தவிர இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாடலுக்குள்ளே ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் பாடல்குள்ளே ரெண்டு பேரும் இல்லை அவர் ஒரு அது அவர் இயக்குனர் இவர் கதாநாயக இவர் இசையமைப்பாளர் அதனால் இது ரொம்ப பெருசாக பேசப்படலை இதுதான் எதார்த்தம் இளையராஜாவினுடைய பல்வேறு பரிணாமங்களை பேசிக்கொண்டே போகலாம் இளையராஜா வயிறமுத்துவ பற்றியும் பேசலாம் இளையராஜா பாஜிராஜா பற்றி பேசலாம் இவங்க மூணு பேரை பற்றியும் பேசலாம் தனித்தனியாகவும் பேசலாம் ஆகவே இளையராஜா பாலச்சந்தர் மாதிரியான விஷயங்கள் எதனால் முரண்பாடு எதனால் சேரலை இது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கி கொண்டே போகிற அளவுக்கான காரணங்கள் இருக்குது நீங்கள் ஒரு இசை ஆர்வலர் திரை திறனாய்வாளராகவும் பகுப்பாய்வாளராகவும் இருந்து அந்த ஆளுமைகளினுடைய உயரங்களை தொட்டு அதே சமயம் அது உயரமாக இருப்பதே அப்பப்போ தலையில் அந்த அந்தளவுக்கு உயரமாக இருக்கிற பிரச்சனைகள் அப்புறம் அதே உயரத்துடன் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுமை ரெண்டு பேர் சேர்ந்து பயணிப்பில் உள்ள சிக்கல் என்ன இது திரைத்துறை மட்டும் இல்லை அரசியல் சம குடும்பம் எல்லாத்துலேயும் இது பொருந்தும் அது ரொம்ப அழகாக விமர்சனமாக இல்லாமல் அந்த முரண்படுற புள்ளியை வந்து ஒரு சுட்டி நம்ம ஜீவாருடைய பார்வையாளர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தந்திருக்கீங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி